Madame, madame, stop, stop, stop. Please, please, madame. Madame, please help me. Madame, madame, please, please. Nadi, hey, hey, Lillie, hey. Friends, எல்லா எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா நினைக்கிறேங்க. இப்போ வந்து நம்ம குஜராத்தில் பரோஜுங்கிற ஊரில் இருக்காங்க. லோடு ஏற்ற போகிறோம். பிர்லா பேல் 18 டன் ஆத்து இருக்கு. பார்த்துருப்பாங்க லாஸ்ட் வீக்ல வந்துட்டு பட்டாசு ஏற்றிட்டு தாவூத்தை சிவகாசிலேருந்து பட்டாசு ஏற்றிட்டு தாவூத்தை போய் அன்லோட் பண்ணிட்டு இந்த லோடு போகிறோம்னு சொல்லியிருப்பேன். இன்றைக்கி லோடு ஏற்றுறதுக்கு இன்னும் ஃபோன் பண்ணலங்க. சாயந்தரம் மணி 5:30 பக்கம் ஆயிடுச்சு. இந்தமேட்டு கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். அதனால் நாளைக்கு தாங்க பார்த்துட்டு லோடு ஏற்றணும். முன்னாடி வீடியோ பார்த்துருப்பீங்க, அது வந்து குஜராத்தில் கலோல் ஊர் இருக்குங்க, அங்கே நடந்தது. அதாவது அந்த நாலு ரோடுங்க, ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருப்பாங்க, அதை தாண்டி வரும்போது அந்த அக்கா வந்து சர்னு ஸ்கூட்டியில் உள்ளே வந்தாங்க. அது நம்ம ஸ்லோவாக இருந்ததுனால தான் உள்ளே வந்தாங்க. இருந்தாலும் எல்லா டைமும் இப்படி போகிறது வந்து எப்படி சொல்கிறதுங்க, கரெக்டாக போக முடியுமெல்லாம் சொல்ல முடியாது. அது நாங்கள் பிரேக் எடுத்து ஸ்லோ பண்ணி வச்சுங்க வண்டி உள்ளே வர்றதை பார்த்துட்டு. பொதுவாக நார்த் சைடு இந்த மாதிரி தான் இருக்கும், நம்ம தான் வந்து பார்த்து ஓட்டிக்கிறோம். காரு பைக்கெல்லாம் இப்படி தான் வருவாங்க. நான் ஒரு பார்ப்பாங்க, நம்ம இந்த வீடியோ வந்துட்டுங்க லோடு ஏற்றிட்டு மகாராஷ்டிரா வரைக்கும் இந்த வீடியோ நான் கன்னியூ பண்ணுறேன். மணி இப்போ விடிகாலம் 5 ஆகுதுங்க, 3:30 தூக்கம் வரலங்க. இந்த வண்டி கூப்பிடவே இல்லை, எல்லாம் தேங்கிச்சுங்க. தமிழ்நாட்டு வண்டியே கிட்டத்தட்ட உள்ள ஒரு 50 வண்டி பக்கம் இருக்கும். நம்மளது வந்துட்டுங்க ஃபஸ்ட்லேருந்து 3வது நிற்கிதுங்க வண்டி. அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் ராசின்னு ஒரு வண்டி இருக்குல்லங்க, அந்த வண்டி, அந்த வண்டி நம்ம அப்பாவுக்குலாம் கிட்டத்தட்ட 20 வருஷம் பழக்குங்க. அப்புறம் நைட்டு பார்த்தோம், பார்த்துட்டு இறந்துச்சுங்க. ரெண்டு வண்டி அப்படி ஓட்டு வந்தால் ஜோடியை நிறுத்தியாச்சு. அவங்க வண்டியில் சாப்பாடு இருந்துச்சுங்க, வாங்கி அப்படி ரசம் ஊற்றி மோர் ஊற்றி சாப்பிட்டாச்சு நைட்டு. நம்ம ரெண்டு வண்டியுமே கூப்பிட்டாங்க லோடு ஏற்றுறக்கு. எல்லாம் எந்திரிக்கிறோம், அப்பாவும் இப்போ தான் எந்திரிச்சாரு. 5:30 ஆகுதுங்க. இப்போ எழுத்துல எடுத்து வச்சிடலாங்க. ஃபஸ்ட்டு போகலாம்ண்ணா. ஆ இப்போ தான் ஹெல்ப், இப்போ தான் ஹெல்ப்லாங்க. போனால் வரத்துக்கு மதி 12,000. இப்போ சாப்பாடு நீங்கள் வெளியே சாப்பிட்டுக்குங்க. எனக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி கொடுத்த பிஸ்கட் இருக்கு, சாப்பிட்டுங்க. மணி வேற இப்ப 6:30 ஆச்சுங்க. அந்த சிலிண்டர் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் வாங்கினா உள்ள போக முடியும். நான் தான் ஊர்லயே வாங்கலாம்னு சொன்னாங்க. பகல்ல வந்து அந்த கடையில் வாங்கிக்கலாம். ஊர்லேயே வாங்கிடணுங்கப்பா அந்த ஃபயர் கன்று. சரி, இந்த நாடாக போகும்போது ஊர் நாமக்கல் வாங்கிடலாம். இப்போ என்ன கடை என்ன ஒருத்தரப்பான்னு தெரியலையே. 6:30 பார்க்கலாம். நம்மளும் ஒரு டைம் செக் பண்ணலாங்க, ரிவர்ஸ் வரணும் அடிக்குதான்ட்டு. அப்புறம் அங்கே போய் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் செட் பண்ணிட்டு தான் போகணும். ஃபஸ்ட் எய்டு பாக்ஸுங்க, அப்புறம் ஃபயர் கன்லாம் வாங்கியாச்சு. ஜக்கு வேற உடஞ்சு போச்சுங்க. இந்த ட்ரிப்பு போகும்போது ஒரு ஜக்கு ஒன்று வாங்கணும். லோடு ஏற்றிட்டு வெளியே வந்தாச்சுங்க. போலாமாங்கப்பா. சாம்பு மோர்லாம் வாங்கிட்டு ஜக்கு வேற இப்படி உடஞ்சு போச்சு. காட்டுங்கப்பா. பிரியாணியா? குஜராத்ல பிரியாணி வந்து நல்லா இருக்குமாங்கப்பா. பிரியாணிலாம் நம்ம ஊர் கூட்டாதான் குஜராத்ல எல்லாம் அவங்களுக்கு பிடிக்கும், நமக்கெல்லாம் செட்டே ஆகாது. அன்றைக்கு டைம் ஆர்டர் பண்ணமே ஸ்விக்கியில், ஸ்விக்கியோ ஜொமேட்டோ ஒரு டைம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நிறைய ஹோட்டல் இருந்து சரி பிரியாணி எல்லாம் ஆர்டர் பண்ணோம். அப்புறம் இந்த கண்ணீர் உப்பு தான் கல்லீர் உப்பு தான் அப்படின்ட்டு பிரியாணி ஆர்டர் பண்ணேன். தப்பு தாங்க, ஒன்றுமே இல்லைங்க. 300 ரூபா எதுங்கப்பா? கெலாஸில் அப்படியே வலாசுங்கப்பா. உப்பு போட்டீங்களா? உப்பு போட்டா கெலாஸ்ல ஆத்துக்கப்பா. எனக்குலாம் உப்பு கம்மியா இருந்தா போதும். கம்மியா தான் போட்டுருக்கேன்.
நைட்டுங்களா? போனோம்னா நம்ம எப்பயும் அந்த லெஃப்ட் கட் பண்ணுவோம்ல தரம்பூருக்கு, பாரஸ் ஹோட்டல் முன்னாடி இப்போ பூரத்துன்னு ஒரு ஹோட்டல் இருக்கு, ஹோட்டல் பூரத். இன்னைக்கு அதில் சாப்பிட்டு பார்க்கலாங்க. அதுவும் பெரிய ஹோட்டல் லாரி ஹோட்டலுங்களா? அந்த ஹோட்டல் பாரஸுக்கு ஒரு 500 மீட்டருக்கு முன்னாடிங்கப்பா, அதில் சாப்பிடு வந்து டைம். ஜக்கு நம்ம வண்டியில் இருக்கிற மாதிரி எந்த லாரியில் இருக்கா நினைக்கிறேன். ஜக்கு ஏங்கப்பா, ஃபஸ்ட்டு போய் ஒன்று வாங்கணுங்கப்பா. மேலே இருக்கிறது ரொம்ப மோசம். இல்லை இல்லை, அதை அப்படியே இது எதுக்காக வச்சுக்கலாமாங்கப்பா? ஏதோ ஸ்பேன் எடுத்து போட்டு வச்சுக்கலாங்கப்பா. உள்ள என்ன அந்த பழைய போல்ட் நோட்டு போட்டு வச்சுக்கலாம், அது போட்டு வச்சுக்கலாம். வாங்க அப்படியே கிளம்புவோம். இப்போ நம்ம போகிறது வந்து நாசிக் வழியாக தாங்க போக போகிறோம், பெத்து வழியில். இப்போ வெத்துக்காடு பிளாக் ஆமா காலையில இருந்து பாக்கலாம். ஏதோ வண்டி ஒண்ணு அப்செட் ஆயி போச்சாமா, இறங்குற ஏற காட்டுல அதெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. போறதுல நேத்துல இருந்து பிளாக் பாக்கலாருங்க, இப்ப மேப்ல பார்த்தா தெரிஞ்சு போயிரும். பிளாக் தாங்க பெத்து பரஸ்ல ஏற காட்டுல. நான் சொன்ன அந்த ஏற காடு வந்து சாவல் காட்டுன்னு, ஃபுல்லாக பிளாக் பாருங்க. வழக்கம் போல ரயில்வே கேட்டு போட்டாங்க. பெத்து வந்து கிளியர் ஆகாது, அது வந்து வண்டி அப்சைடுன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வருது, யாரும் வழியில் வராதிங்கன்னு. அப்புறம் அவர் ராசி சரவணன் போகிற அப்படி இல்லைங்க, சரவணன் வந்து இந்த பெத்து இந்த சாவிரி காடு ஏறி லெஃப்ட் அந்த ஓட்ட கட்டுறது மேலே ஏறி அதில் நிப்பாட்டர் வாங்க, அப்போ போய் படுத்துவோங்கிறாப்பில். இப்போ நம்ம போய் எழுப்பி கூட்டிகிட்டு போயிடுவோம். அந்த வழியே போயிடலாமாப்பா? அதே போயிடுவோம், நவப்பூர் வழியே போயிடுவோம். நவப்பூர் வழியே போயிடுவோம். இதில் போனோம்னா மாட்டிக்கும் நாமளும், போய் இறப்பிலாம் அப்புறம் இன்னொரு நாள் லேட் ஆகி போயிடும். ஆமாம், லேட் ஆகிறதோட விடுங்கப்பா, இங்கே போய் பிளாக்ல யாரும் பண்ணிக்கிறது. ஆமாம், நம்ம அதனால இந்த ரூட் ரூட் இதில் போயிடலாங்கப்பா. இதே போயிடலாம். நான் சொன்னாலங்க முன்னாடி ராசின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி, அதில் இருக்க டிரைவர்ட்டு வந்து அப்பா பேசினார், நேராக அந்த ரூட்டில் போயிடலாங்க. நவப்பூர்லி அந்த டைம் புது ரூட்டில் இப்படி போயிடலாம், பார்த்துருப்பா ரொம்ப வருஷம் ஆச்சுங்க அந்த ரூட்டில் போய், அதனால் அந்த ட்ரிப்பை அந்த ரூட்டில் போயிடலாம். பிளாக்காக இருக்குங்க, வண்டி அப்சைடாக இருக்குது, கிரேன் வந்து தூக்குறது ரொம்ப எனக்கு தெரிஞ்சு கஷ்டம் தான். ஏன்னா ஃபுல்லாக வண்டியாக நிற்கிங்க, உள்ளே அது பூந்து போகிறது ரொம்ப சிரமம் தான். அதனால் அதில் போனால் கண்டிப்பாக மாட்டிக்குவோம். நம்ம இந்த ட்ரிப்பு வந்து நவப்பூர்லியே போயிடலாங்க. நம்ம வந்தது இப்போ சாயந்தர டைமுங்களா, ஒரு டைம் ரயில்வே கேட் போட்டால் குறைஞ்சது ஒரு 5-6 ட்ரெயினாச்சும் போயிடும். அண்ணா ஒத்தையில் போகிறாருங்க, இப்போ உங்ககிட்ட பெட்டு கட்டுறங்கப்பா. நம்ம போகிறதுல மட்டும் ரயில்வே கேட் போட்டுருவோம் நினைக்கிறேன். 1000 ரூபாங்கப்பா, ஸ்பாட்லேயே கொடுத்துடணும். இப்போ நம்ம வண்டி போகிறதுக்குள்ளே ரயில்வே கார்டு போட்டுருவாங்கங்க. சரி வா பார்த்துக்கலாம் வாங்கப்பா. இல்லைன்னா நான் 1000 ரூபா கொடுத்துறேங்கப்பா, படியில் 1000 ரூபா கொடுத்துங்க. போட்டுரு ரயில்வே கேட்டை போட்டுரு. ஸ்லோவாக வாங்கப்பா, அழுத்த கூடாது. மெதுவாக மெதுவாக போகணும். சே உடம்ப ஏதோ ஒரு டைம் ஜெயிச்சிட்டீங்க. சரி நான் படுத்து தூங்குறேங்கப்பா. சூரத்துக்கு முன்னாடி எழுப்பிடுங்க, பெத்து ஏதாவது பிளாக் ஆகி இருக்கு கிளியர் ஆகியான்னு பார்ப்போம். நம்ம பெத்து வழியே போயிடலாங்க, பிளாக் கிளியர் ஆயிடுச்சு மேப்பில் பார்த்தேன். பாரஸ் ஹோட்டல் அங்கே இருக்குங்கப்பா, அதுலேயே தாங்கப்பா சாப்பிட்ருக்கோம். இதில் இன்னைக்கு ஒரு டைம் இதில் சாப்பிட்லாங்கப்பா.
இன்னைக்கு இந்த ஹோட்டல் பூரத்து இருக்குல்லங்க, இதில் சாப்பிடுவோம். நவபுரவழியே போகலாங்க, அங்கே பெத்து பிளாக் இருந்துச்சுன்னா போயிருக்கலாம், பிளாக் கிளியர் ஆகிடுச்சுங்க. ஏன்னா நவபுரவழியே போனோம்னா பெத்து வழியாக போகிறது வந்து அட்வான்ஸாக ஒரு 5-6 மணி நேரம் வண்டி பாஸ் ஆயிருங்க. நவபுரவழியே போனால் லேட்டாகும். போனால் அங்கே சாகரின்னு ஒரு ஊர் இருக்குங்க, அங்கே போய் படுத்து தூங்குற மாதிரி தான் இருக்கும் முன்னாடி. இந்த ஹோட்டலில் இப்போ தாங்க ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறோம், இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது. இதுவும் நல்லா பெரிய லாரி ஹோட்டல் தாங்க. என்னங்க இது சன்னா மசாலா சொல்லிடலாமா? உங்களுக்கு சப்பாத்தி ரொட்டி அங்கே ரொட்டி ரெண்டு மோர் சொல்லிடலாம். சாப்பிட்டாச்சுங்க. மொத்தம் பில்லு வந்து 264 ரூபா. சன்னா மசாலா 100 ரூபாங்க, சூப்பராக இருந்துச்சு. சப்பாத்தி நல்லா இருந்தது. ஒரு சப்பாத்தி 10 ரூபா தான். தந்தூரி ரொட்டி 12 ரூபாங்க ஒன்று. ரெண்டு மோர், ஒரு மோர் 20 ரூபா. மசாலா ரைஸ் 70 ரூபாங்க. நல்லா இருந்துச்சுல்லங்க சாப்பாடு? சாப்பாடு சூப்பராக இருந்துச்சுல்ல. போகலாமாங்குவா? கிளம்பலாங்க. அப்பா வந்து மணி இப்போ கிட்டத்தட்ட 10:30 ஆகுதுங்க. அப்பா கொஞ்ச நேரம் ஓட்டுவார் பண்ணுற வரைக்கும். அப்புறம் அந்த அக்கா கடையிட்டு போய் எழுப்பி விட்டுவாருங்க. அதுக்கு மேலே காலைல வரைக்கும் நம்ம ஓட்டிக்கலாம். நாசிக் தாண்டிங்க, இப்போ ரவுங்கிரி ஊர் பக்கம் வந்தாச்சு. வெடிஞ்சிருச்சுங்க, மணி 7 ஆகுது காலையில். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்க, திங்கக்கிழமை லோடு ஏற்றி சாயந்தரம் கிளம்பணும். அப்படியே போகலாங்க. முன்னாடி போயிட்டு இன்றைக்கி வண்டியில் மட்டன்கிறது எடுப்போம். ரொம்ப நாள் ஆச்சுங்க வண்டியில் நான்வெஜ் எடுத்து. முன்னாடி போனோம்னா நகரில் இப்படி இருந்தாலும் நீ போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போய் எடுத்து சாப்பிடணும் செஞ்சு. இப்போ நகர் அகமத் நகர் தாண்டிங்க, ஆனந்த் ஹோட்டல் பக்கம் வந்துட்டோம். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க. மட்டன் ஆல்ரெடி போகும்போது சொல்லிட்டோம். இன்னைக்கு வண்டியில் வந்துட்டுங்க, குடல் செய்யலான்ட்ருக்கோம். எல்லாம் ரெடியாக இருக்குங்க. போயிட்டு மட்டன் எடுத்ததுக்கப்புறம் ரெடி பண்ணலாம். பா, இந்த ஜக்கு இருக்குதுல்லங்கப்பா, இதில் பட்டறையில் இருக்கும் போது மேலே ஒரு அட்டை எடுத்து நாளா கிழிச்சு இப்படி செட் பண்ணிருந்தேங்கப்பா. செட் பண்ணிட்டு உள்ள தக்காளி கடலைப்பருப்புலாம் போட்டோம்னு வைங்க, வண்டிக்குள்ள எலி ஏசுனா உள்ள போய் மாட்டி மாட்டி வெளியே வராது. எப்படிங்கப்பா இன்ஜினியரிங் படிச்சிருக்க என் மூளை எப்படி வேலை செய்யுது பார்த்தீங்களா? இப்படி எலி உள்ள போச்சுன்னா மறுபடியும் அந்த மேலே அந்த அட்டை மூடிக்குங்கப்பா, எலி மேலே வராது. அந்த மாதிரி பண்ணிடலாமா? அதை ஒரு ஐடியா பண்ண போகிறேங்க. இந்த ஜக்கை வந்துட்டு இதை எடுத்துகிட்டு மேலே ஒரு அட்டை மாதிரி வச்சுங்க, இப்படி ரவுண்டாக. அதனால் இப்படி கிழிச்சிடணும் சும்மா எலி போகிற அளவுக்குங்க. உள்ளே வந்து தக்காளி கடலைப்பருப்பு எதாவது போட்டோம்னா எலி உள்ளே போயிடும். மறுபடியும் அந்த அட்டை க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு வைங்களேன், எலி மேலே வர முடியாதுங்க. அந்த மாதிரி தான் ஐடியா பண்ணலான்ருக்கோம்.
மட்டன் வந்துங்க ஒரு முக்கால் கிலோ எடுத்துருக்கோம், குடல் இல்லைங்க. முன்னாடி போயிட்டுங்க, கிரீஸ் அடிச்சுட்டு தண்ணி பிடிக்கணும். அப்படியே ஒரு ஓரமாக ஏற்றி மட்டன் செஞ்சிடலாம். இந்த ட்ரிப்பில் மட்டன் செய்கிறத பார்க்க முடியாதுங்க, ஏன்னா கரெக்டாக நம்மளால் வச்சு எடுக்க முடிலங்க. வெளியே வச்சு எடுத்தோம்னா தான் வீடியோ கரெக்டாக வரும். அதுக்காக தாங்க ஐடியா பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம இன்னமேட்டு குஜராத் அடுத்த ட்ரிப் வருமோங்கிறது டவுட்டு தான். வெஸ்ட் பெங்கால் போகலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன். கல்கத்தா போயிட்டு ஃபஸ்ட்டு ஊரில்ங்க, அந்த டீசல் டேங்க் கழட்டணும்ல, அந்த இடத்துல வந்துட்டு ஒரு கிச்சனுக்கு, அதாவது சமையல் பொருளெல்லாம் வைக்கிற மாதிரி ஒரு வெட்டி ஒன்று செட் பண்ணலாம், போர்வெல் இருக்க மாதிரி செட் பண்ணலாம்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேங்க. அது என்னங்கிறது நம்ம ஊருக்கு போய் பார்ப்போம். வண்டியெலாம் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வரணுங்க, இண்டிகேட்டர் எல்லா பக்கமும் எரியிற மாதிரி. அப்புறம் உள்ள டெக்கரேஷன்லாம் பண்ணலாம்னு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். அது என்னங்கிறது ஊருக்கு போயிட்டு தாங்க ஐடியா பண்ணணும். அப்படியே போகலாங்க, வாங்க பொறுமையாக. ஒரு 3 கிலோமீட்டர் வருங்க கிரீஸ் அடிக்கிற இடம். குடல் வந்து டிமாண்டுங்க, அதாவது நம்ம தமிழ்நாட்டு வண்டி மட்டும்தான் குடல் எடுப்போம், மீதி யாருங்க அதிகமாக விரும்ப மாட்டாங்களா, அதனால் ரொம்ப டிமாண்டு. ஆல்ரெடி காலி ஆயிடுச்சு, போகலாம் வாங்குவா.